மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். சார்வரி வருடம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் தன பஞ்சமாதிபதியான புதனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே இந்த மாதம் முழுவதும் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரலாம். பொருளாதாரத்தில் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். அதிகார வர்க்கத்தினரின் பழக்கத்தால் அதிக நன்மைகளை அடைவீர்கள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மார்ச் 18 தேதி மீன ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே தொட்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் எல்லை விட்டு விலகுவார்கள். நிதிநிலை ஓரளவு உங்களுக்கு சீராகும். திருமணம், வீடு மாற்றம் போன்றவற்றில் இருந்து வந்த தடை அகலும். தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வங்கிகளில் கடனுதவிக்கு விண்ணப்பித்திருந்தால் அது இந்த மாதம் கிடைக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பீர்கள். பெண் வழி பிரச்சனைகள் அகலும். பிரபலமானவர்களால் உங்களுக்கு பல நன்மைகள் இந்த மாதம் காத்திருக்கிறது. மார்ச் 25 தேதி மீன ராசிக்கு புதன் சொல்கிறார், இது அவ்வளவு நல்லதல்ல. தன பஞ்சமாதிபதியான புதன் நீச்சம் பெறுவதால் பண பற்றாக்குறை ஏற்படலாம். பாக பிரிவினை சற்று இழுபறியாகும். உறவினர்கள் உதாசீனப்படுத்துவார்கள். கடன் சுமை தீர்ந்தாலும் புதிய கடன்கள் அவ்வப்போது உருவாகலாம். கல்விக்காக எடுத்த முயற்சியில் சில தடைகள் ஏற்படலாம். உடன் பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். ஏப்ரல் 5 தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியை 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே குடும்பத்தில் சில மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். தொழில் தொடங்க பணம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் பணம் கைக்கு வந்து சேர்ந்து புதிய தொழில் தொடங்கி முன்னேற முயற்சி செய்யுங்கள்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். ஏப்ரல் 10 மேஷ ராசிக்கு புதன் செல்கின்றார். அதேபோல் ஏப்ரல் 11 மேஷ ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். இரண்டும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு புத சுக்கிர யோகம் உருவாகிறது. தனாதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பல வழிகளிலும் விரயங்களை ஏற்படுத்தலாம். பக்குவமாக பேசினாலும் பகை உருவாகும். இது போன்ற காலங்களில் நீங்கள் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. ஏப்ரல் 13 மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். ஓரளவு உங்களுக்கு நன்மை செய்யும் காலமாக இது இருக்கும். விரயாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயத்திற்கு ஏற்ற தன லாபம் வந்து கொண்டே இருக்கும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி மிருகசிருஷம் 1, 2 பாதத்தில் உள்ளவர்கள் அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்காதவர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு கோபம் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் சற்று தாமதம் உண்டாகலாம். சகோதரர் வழியில் நன்மைகள் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பெண்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதியுடன் இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் கண்டு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் உள்ளவர்கள் உங்களது பொருட்கள் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது தொந்தரவுகள் தோன்றலாம். உரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தாயின் உடல்நிலையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது உருவாகும். மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. உடல்நலத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மிருகசிருஷம் 1, 2 பாதத்தில் உள்ளவர்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது லாபத்தை அதிகரிக்க உதவி செய்யும். பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கலாம். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க சற்று தாமதம் ஏற்படும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு இம்மாதம் வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வளப்பட ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்யாண காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடி வரலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வாருங்கள். இம்மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் 15, 16, 22, 23, 27, 28 ஏப்ரல் 10, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் தொழில் தொடங்கவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் திங்கள், வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக இருக்கும். பரிகாரம் பௌர்ணமி அன்று நவகிரகத்தில் சுக்கிரனை பூஜிக்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். பிரதோஷத்தன்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றியும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தும் வழிபட்டு வாருங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். யோகா, தியானம், உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெற முயற்சி செய்யுங்கள்.
ஆதித்ய ஹிருதயம் மற்றும் விஷ்ணு சகசரநாமம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தொழிலில் முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அளிக்கும் மாதமாக இருக்கும்.